தந்தை மகன் துயாவியாரின் பெயரானே. இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனியவர்களே, ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் அவர் வழங்குகின்ற மன்னிப்பும் என்றென்றும் நம்மோடு தங்குவதாக. இன்றைய இறை வார்த்தையின் பின்னணியில் சிந்திக்கின்ற பொழுது இரண்டு விதமான மனிதர்களின் அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று அழகான செய்தியை கொடுக்கிறார். இந்த உலகிலே மனிதராக படைக்கப்பட்ட ஒவ்வொருவருமே எவ்விதமான தீய சிந்தனைகளுக்கும் இடம் கூடாதவாறு நல்ல எண்ணத்தோடு நன்மனதோடு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவன் இன்றைய நாளிலே உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இதை தன்னுடைய வாழ்விலே முழுவதுமாக இறைவனுக்கு ஏற்ற விதத்திலே ஒப்பு கொடுத்து வாழ்ந்தவருடைய நினைவை இன்றைய நாளில் அன்னையாம் திருவையோடு இணைந்து நாம் தியானிக்கின்றோம். அவர்தான் இயேசு சபையின் அங்கத்தினராக மாறின புனித அலோசியாஸ் கொன்சகா அவரினுடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் இளம் வயதிலே இறைவனடி சேர்ந்தாலும் கூட அந்த இளம் வயது வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நல்லெண்ணத்தோடும் நன்மனம் படைத்தவராகவும் இந்த உலகிலே வாழ்ந்தார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது. எனவே சிந்தித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நல்லெண்ணத்தோடு வாழ்கிறோமா அல்லது தீய குணங்களோடு வாழ பயிற்சி எடுக்கிறோமா? இத்தகைய சிந்தனைகளில் இதயத்தில் ஏற்றவர்களாகும் நல்லெண்ணத்தோடு வாழ தடையாக இருந்த நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்திலே மனமருந்தி மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்தும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவா புனித லூசியஸின் வாழ்வு வியத்தகு மாட்சின்மையையும் தவமும் இணைந்திருக்க செய்தருளினீரே. அவருடைய மாசின்மையை நாங்கள் பின்பற்ற தவறினால் அவரது தவத்தையேனும் பின்பற்ற அவருடைய பேருவலன்களாலும் பரிதுரையாலும் எங்களுக்கு அருள் வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12 இறைவசனங்கள் 1-9 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன், உன் வழியாக மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். அவருடன் லோத்தும் சென்றார். ஆபிராம் ஆரானை விட்டு சென்றபொழுது அவருக்கு வயது 75. ஆபிராம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரன் லோத்தையும் உடனழைத்து சென்றார். அவர்கள் ஆரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆட்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர். ஆபிராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார். அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர். ஆண்டவர் ஆபிராமுக்கு தோன்றி, உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார். ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பினார். ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயுக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து குடியிருந்தார். அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார். இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெகேபு நோக்கி பயணம் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோ. ஆண்டவரை தன் கடவுளாக கொண்டையிலும் பேரு பெற்றது. அவர் தனது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோ. வானில் நின்று ஆண்டவர் பார்க்கின்றார். தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோ. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோ. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் அவர்கள் உயிரை சாவில் என்று காக்கின்ற அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்ற ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேரு பெற்றோ. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள்
மக்கள் பேறு பெற்றோ. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோ, அவரே நமக்கு துணையும் கீடயமுமா. உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தெரிந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 7 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள், நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நல்லெண்ணம் படைத்தவராய் வாழ்வோம். தஞ்சை மாவட்டம் ஒர்த்தநாடு கிராமத்துக்கு அருகில் இருக்கிற ஊரின் பெயர்தான் சோழன் குடிக்காடு என்ற ஒரு குட்கிராமம். அங்கே ஒரு இளம் வயது நிரம்பிய பையன் ஒருவன் இப்பொழுதுமே சுறுசுறுப்பாகவும் துருதுருவென்றும் தன்னுடைய வாழ்க்கையை பேணி கொண்டிருந்தான். படிப்பதில் கெட்டிக்காரன், பழக்க வழக்கங்களிலே சுட்டிக்காரன். அவன் யாரையெல்லாம் சந்திக்கிறானோ அவர்களெல்லாம் ஏதோ இவனிடத்தில் பெற்றுக்கொள்வது போன்ற ஒரு அனுபவத்தையும் அணுகுமுறையையும் அந்த இளைஞன் கொடுத்து கொண்டே இருந்தான். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வது போல அந்த இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த எண்ணத்திற்கு அவன் போக போகிறான் என்ற சிந்தனை அங்கிருந்த எல்லோருக்கும் தெரிய வந்தது. அவனுடைய சிந்தனை செறிவுக்கு ஏற்ப அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. தன்னுடைய பள்ளி பருவத்தை மேற்கொண்ட பொழுது அவருடைய தந்தை வருவாய் துறையிலே
கிராம நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அவருடைய தந்தை உடல்நலக் குறைவால் அங்கே இறந்து போகிறார். எனவே அங்கிருக்கிறவரெல்லாம் என்ன சொல்கிறார்கள், உனது தந்தை அரசு பணியில் இருந்ததால் அவருக்கு பின்பாக இந்த வேலையை உனக்கு கொடுத்து விடுவார்கள், நீ நன்றாக படித்தும் இருக்கிறாய் அல்லவா என்று சொல்கிறார்கள். எனவே இவனும் மனம் தளராது நம்பிக்கையோடு என்ன செய்கிறான் என்றால், அரசு பதவி எனக்கு கிடைத்து விடும், அந்த அரசு பணியிலே சேர்ந்து நல்ல முறையிலே வாழ்க்கையை மேற்கொள்ளலாம் என்று அவன் அங்கிருக்கிற அரசு அதிகாரிகளெல்லாம் சென்று சந்திக்கிறான். என்னுடைய தந்தை இப்படி இறந்து போய்விட்டார், எனவே இவருடைய இறப்புக்கு பின்பாக இந்த வேலையை எனக்கு கொடுப்பீர்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்கள், எனவே அதற்காக நான் இப்பொழுது இந்த மனுவை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே அவன் முயற்சி செய்கிறான். ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, மாதங்கள் ஓடுகின்றன, வருடங்கள் ஓடுகின்றன, யாரும் கண்டுகொள்ளாத நிலை அங்கே இருக்கிறது. பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த இன்னைக்கு கிடச்சிரும்ப்பா, நாளைக்கு கிடச்சிரும், நாளை கழித்து கொடுத்துருவாங்க என்று ஒவ்வொருவரும் நொண்டி சாக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகிறது, எனக்கு முன்பாக 18 மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள், எனவே சீனியாரிட்டி என்று சொல்லப்படுகிற அந்த பட்டியலின் அடிப்படையில் தான் எனக்கு வேலை கொடுப்பார்கள் என்று அவன் தனக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கின்றான். இங்கே நின்னால் இது சரிபட்டு வராது, இங்கிருந்து நேரத்தை விரயமாக்குறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேலையை செய்யலாம் என்று சொல்லி அவன் தன்னுடைய பாதையை மாற்றுகிறான். எனவே அவன் 2007 தொடங்கி 2016 வரை என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஒவ்வொரு அரசு தேர்வுகளையெல்லாம் எதிர்கொள்ளுகிறான். டிஎன்பிசி என்று சொல்லப்படுகிற குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 என்று பல்வேறு தேர்வுகளை அணுகி ஒவ்வொரு தேர்வுகளிலும் வெற்றி பெற்று ஏறக்குறைய 7-8 அரசு பணிகளிலே அவன் இணைந்து ஒன்று மாற்றி மற்றொன்றாக அவன் தன்னுடைய உயர்வு நிலைக்கு சென்று கொண்டே இருக்கிறான். இருந்தபோதும் கூட தன் தந்தை இறப்பதற்கு முன்பாக அவனுடைய மனதில் இருந்ததெல்லாம் மாவட்ட ஆட்சியராக வேண்டும் என்ற கனவுதான். அந்த கனவை ஒரு நொடி பொழுதும் தன்னுடைய இதய இருந்து தூக்கி எறிந்தவனாக அந்த இளைஞன் இல்லை. எனவே இத்தனை அரசு பணிகள் வந்தாலும் கூட அதிலே மேலும் மேலுமாக முன்னேறி செல்ல அவன் முயற்சிக்கிறான். அந்த முயற்சி திருவினையாகவும் அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. 2016 என்ன செய்கிறார் என்று சொன்னால், மாவட்ட ஆட்சியராக அவர் அங்கே பொறுப்பேற்கும் வண்ணமாக எல்லா தேர்வுகளிலும் வெற்றி பெற்று சிறந்த மாணவனாக அவர் வருகிறார். இந்திய அளவிலே 117th ரேங்க் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு அவர் உயர்ந்த இடத்திற்கு வருகிறார். அப்படி உயர்ந்த இடத்தை அடைந்தவருடைய பெயர்தான் இளம் ஆட்சியாளர் இளம் பகவத் என்று சொல்லப்படுகிறது. இவர் தன்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுத்து சென்ற மனிதர்களைப் போன்று தானும் சென்றிருந்தால், அல்லது காசு பணம் கொடுத்து ஊழல் லஞ்சம் இவற்றுக்கெல்லாம் நானும் உடந்தையாக இருந்திருந்தால், அன்றே என்னுடைய தந்தையினுடைய பணி எனக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கும், ஆனால் நான் லஞ்சமோ ஊழலுக்கு போகின்ற வழியையோ அல்லது குறுக்கு வழியையோ தேர்ந்தெடுத்து போகவில்லை, மாறாக என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததும் அவர் ஒரு நேர்மையாளர், உண்மையாளர், அவர் எதையும் நேர்த்தியாக செய்யக்கூடிய மனிதர் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும், என் தந்தையின் வழியிலே நானும் பயணம் மேற்கொள்கிறேன், எனவேதான் எவ்விதமான குறுக்கு வழிகளையும் நான் தேர்ந்தெடுக்காமல் என் தந்தையிடம் இருந்த நல்லெண்ணத்தை நானும் பெற்று வாழ முயற்சித்தேன், அதில் வெற்றியும் அடைந்திருக்கிறேன் என்று சொன்னவர் தன்னுடைய கிராமத்திலே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அந்த வீடை ஒரு நூலகமாக மாற்றி, என்னை போன்று யாரெல்லாம் நல்லெண்ணம் படைத்தவராக இந்த ஆட்சி பணிக்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறார்களோ அத்துணை சகோதர சகோதரிகளும் இந்த இல்லத்தை பயன்படுத்த நான் என் கிராமத்திலே இதை கொடுத்திருக்கிறேன், அதை பயன்படுத்தி பலரும் அரசு பணிகளுக்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னாராம். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய இறைவாக்கு பின்னணியில் பார்க்கிற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரு கருத்தை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். யார் ஒருவருக்கு நல்லெண்ணம் இருக்கிறதோ அல்லது யார் ஒருவர் நன்மனம் படைத்தவரோ அவருக்கு ஆசீர்வாதம் மேலும் மேலுமாக கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும்.
யார் ஒருவர் இந்த நல்லெண்ணம் படைக்காமல் நல் மனதோடு வாழாமல் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுத்து அடுத்தவருடைய குறைகளை பார்த்து பார்த்து பழகி அடுத்தவருடைய குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளித்தனத்துக்கும் காரணமாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக ஆசிர்வாதத்திலிருந்து அகன்று நிற்கிறார்கள் என்பதுதான் இன்று இயேசு சொல்லுகிற படிப்பினையாக இருக்கிறது. இன்றைய முதல் மாசகத்திலே பாருங்கள், ஆபிரகாமினுடைய அழைப்பு மிக அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண எளிய மனிதன் ஆபிரகாம், அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை மட்டும்தான் நம்பியிருக்கிறான். தொடக்க நூலிலே 12 அதிகாரத்திலே இன்று முதல் மாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, ஒன்றிலிருந்து வருகிற இறை வார்த்தைகளை சற்று ஆழமாக உட்கார்ந்து வாசித்து பாருங்களே. ஒரு எளிய மனிதர் ஆபிரகாம், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிரு ஆபிரகாம், நான் சொல்கிறேன்ல உனக்கு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், நான் சொல்கிறபடி நீ நட, அதுவே எனக்கு போதும், போதும்பா நீ செய்கிறது வந்து என்னை முழுசாக நீ நம்புகிற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக நான் உன்னை மாற்றப்போகிறேன் என்பதுதான் ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். ஆபிரகாமை 5 வகையான ஆசீர்வாதங்களை கடவுள் இன்றைய நாளிலே கொடுக்கிறார். ஒன்று புறப்பட்டு செல். ஒருத்தனை வந்து நீ போகணும்னு சொன்னால் என்ன அர்த்தம், உன் கூட நான் இருப்பேன் அப்படின்ற ஆசீர்வாதம். ரெண்டாவது ஆசி வழங்குவேன், பெரிய இனமாக்குவேன், பெயரை சிறப்புறச் செய்வேன். அதாவது ஆபிரகாம் என்ன செய்கிறார், கடவுளை முழுவதுமாக நம்பி சரி இந்த நாட்டிலிருந்து கடவுள் இந்த நாட்டுக்கு என்ன போக சொல்கிறாரு, அவர் எதுக்கு போக சொல்கிறாரு, ஏன் போக சொல்கிறாரு, என்னத்தை என் வழியாக செய்ய போகிறார், அந்த மாதிரி கேள்வி எதுவுமே ஆபிரகாம் அங்கே கேட்கல. மாறாக என்ன செய்கிறார், நல்லெண்ணம் படைத்த மனிதராக என்னை கடவுள் உருவாக்கப் போகிறார் என்பதை ஆபிரகாம் நம்பிக்கையின் வழியாக வெளிப்படுத்தினார். ஏனென்றால் கடவுள் எப்போதுமே அவர் படைத்தவற்றை பார்த்து நல்லது என கண்டவர். தொடக்க நூலிலே 1-2 அதிகாரங்களிலே நாம் பார்த்தோம் என்றால் கடவுள் ஒவ்வொரு நாளையுமாக படைத்த பின்பு என்ன சொல்லுகிறார், அனைத்தையும் நல்லதென்று கண்டார். ஆக ஆபிரகாமை பொறுத்தவரை கடவுள் நல்லவராக திகழ்ந்தார், நல்லெண்ணம் கொண்டவராக, எனக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் என்கிற உன்னதமான நோக்கம் யாரிடத்தில் இருந்தது, ஆபிரகாம் இடத்துல இருந்தது. எனவேதான் என்னுடைய கடவுள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், எனக்கு நன்மை மட்டும்தான் செய்வார் என்ற நம்பிக்கையோடு ஆபிரகாம் போனதால் அதற்கடுத்ததாக மண்ணுலகிலே உன் வழிமரபுகளை நான் பெருகச் செய்வேன் என்ற ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார். அதற்கு பின்பாக உன் வழிமரபினருக்கு இந்த நாட்டை கொடுப்பேன், அதாவது ஆசிர்வாதம் மிக்க நாட்டை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பாக நீ சபிப்போருக்கு சாபத்தையும் நீ ஆசி வழங்குவோருக்கு ஆசிரியம் கொடுப்பேன் என்ற அவனுக்கு தேவையான எல்லாவற்றையுமே அங்கே கடவுள் கொடுக்கிறார் என்று சொன்னால் இயேசுவில் பிரியமானவர்களை ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பார்வையிலே யார் நேர்மையாளராக உண்மையானவராக நல்லெண்ணம் படைத்தவராக மற்றவருக்கு நலமானவற்றை செய்பவராக இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மென்மேலும் உயர்த்தி அழகுவார்ப்பார். தந்தையாம் கடவுள் இயேசுவை நாம் பிலிப்பியர்களுடைய திருமுகத்திலே 2:6-11 உள்ள இறை வார்த்தைகளை என்ன பார்க்கிறோம், இந்த மண்ணுலகில் இருக்கிற அத்துணை முழங்கால்களும் மண்டியிட்டு ஆண்டவரை போற்றி புகழும் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். புனித பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால் இயேசுவை எல்லா நாவும் புகழ்ந்தேத்துவதற்கான காரணம் என்ன, இயேசு நன்மை செய்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலே 8:32 இறை வார்த்தையிலே நாம் என்ன வாசிக்கிறோம், எங்கு சென்றாலும் நன்மையை செய்தார் என்பதுதான் இயேசுவுக்கு சொல்லப்படுகிறது என்றால் இயேசு நன்மையை உருவானவராக இருந்தார். எனவேதான் நாம் வந்து இயேசுவை சந்திப்பதற்கான காரணம், ஆண்டவரே நான் கெட்டுவிட்டேன், கெடுதல் நினைத்து விட்டேன், நான் என்னுடைய வார்த்தைகளாலும் வாழ்வாலும் கெட்ட நிலைக்கு மாறிவிட்டேன், ஆனால் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தால் எப்படி மாறிவிடுவேன், நல்லவனாக நல்ல மனிதனாக நல் மனம் படைத்தவனாக நல்லெண்ணம் கொண்டவனாக ஆண்டவரே என்னை நீர் மாற்றும் என்று சொல்லிதான் எல்லோருமே ஆலயத்துக்கு வருகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆலயத்திற்கு வருபவர் எல்லாம் ஏதோ ஆனந்தத்தில் வருவதில்லை. யோசிச்சு பாருங்கள், நம்ம கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எப்படி போகிறோம், மனவேதனை, துக்கம், கவலை, கண்ணீர், என்னை குறை சொல்லிட்டான், என்னை வந்து இப்படி தீர்ப்பு ஆளாக்கிட்டான், என்னை வேணான்னு சொல்லிட்டான், ஒதுக்கிட்டான், ஆண்டவர் அப்படியே கண்ணீரோடு போய் உட்காறோம் கடவுள்கிட்ட. யாருமே மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அமைதியோடு உட்கார்வது கிடையாது. அன்புக்குரியவர்களை, நாம் எல்லோருமே கடவுளிடத்தில் வருகிற பொழுது இந்த கடவுள் எனக்கு நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையோடு வருகிறோம். அந்த நம்பிக்கை தான் இன்றைய நாளிலே ஆபிரகாம் நமக்கு கொடுக்கிறார். இன்றைய நாளிலே நாம் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் அல்லவா, புனித அலோசியஸ் கொன்சகா, அவர் 23 வயதில் இறந்த ஒரு புனிதர்.
இப்பொழுது நாம் பெரும் தொற்றான கொரோனாவை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனாவினாலே பல்வேறு மனிதர்கள் இளம் வயதிலே இறந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அருள் பணியாளர்கள் இளம் வயதிலே, ஒரு அருள் பணியாளர் எல்லாம் ஆந்திராவிலே ஃபாதராகி ஒரு 4-5 மாதத்தில் கொரோனாவில் இறந்துட்டார். அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் மனவேதனையாக இருந்தது. ஏனென்றால் நானும் அருள் பணியாளராகி வெறும் 7 மாதங்கள் தான் ஆகிறது. ஆக அந்த இளம் அருள் பணியாளர் எத்தகைய எண்ணத்தோடு வந்திருப்பார்? ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், பல பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் மத்தியிலும் நான் வந்திருக்கிறேன் அல்லவா, ஆனால் ஆண்டவர் என்னை அபிஷேக தைலம் பூசி அழைத்திருக்கிறார், இனிமேல் நான் நல்லது செய்வதற்காக இந்த கரங்களை அச்சித்திருக்கிறார் என்று எவ்வளவு ஆனந்தத்தோடு வந்திருப்பார். ஆனால் இந்த கொரோனாவினுடைய கோர பிடியிலே சிக்கி அவர் இறந்த பொழுதும் அவரும் கூட யோசித்திருக்கலாம், அவருடைய வீட்டில் உள்ளவர்களும் யோசித்திருக்கலாம், ஏன் இந்த நிலைமை எங்களுக்கும். இப்படிப்பட்ட சூழல் அன்றைய நாளிலே பிளேக் என்ற ஒரு வியாதியின் வழியாக அந்த அலோசியஸ் கொன்சகா வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தது. அவர் வாழ்ந்த பொழுது இந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களை தேடி சென்று உதவுவதற்காக அவர் போகிறார். இந்த பிளேக் நோய் அவரையும் பாதிக்கிறது. எனவே தன்னுடைய 23வது வயதிலே என்ன செய்கிறார் என்று சொன்னால், கடுமையான வேதனைக்கு உள்ளாகி அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருந்து அவர் அங்கே இறந்து போகிறார். அவர் பணியாற்றுகின்ற பொழுது இப்படியாக அங்கே இருக்கிறவர்கள்ட்ட சொல்லுகிறார், நன்மை செய்ய எனக்கு ஆண்டவர் உடல் வலிமையையும் உள்ள உறுதியையும் நன் மனதையும் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு ஒரு புனிதமிக்க ஒரு செய்தி, ஒரு உரையாடல், ஒரு விண்ணப்பம். அவ்வளவு வேதனையோடு இருக்கிறார் அங்கே அலோசியஸ். இன்றோ நாளையோ இறந்து விடுகிற நேரம், ஆனால் அப்பொழுதும் கூட கடவுளை போற்றுகிறார். இந்த கடவுள் எனக்கு இத்தனை நாளாக ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு உறுதியான மனநிலையையும் உடல் வலிமையையும் நல் மனதையும் நல் எண்ணத்தையும் கொடுத்திருக்கிறது, எனவே நான் பணி செய்து கொண்டிருக்கிறேன், நோய் என்னை பிடித்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் என்று அவர் அங்கே நல் மனதோடு உழைக்கிறார். பலருடைய நன்மதிப்பை பெறுகிறார். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நல்லெண்ணம் படைத்த மனிதர்களாக வாழ நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், இதை அழைத்த இறைவன் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இது நம்மிடத்திலே வராத வண்ணம் 2 காரியங்கள் நம்மை தடுத்து நிறுத்துகின்றன. அதைத்தான் இன்றைய நாளிலே இயேசு நமக்கு சொல்லுகிறார். ஒன்று தீர்ப்பிடுவது, இன்னொன்று குறை காண்பது. இந்த 2மே மனித வாழ்க்கையோடு ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். கடவுள் நம்மை நல்லெண்ணம் படைத்தவர்களாக வாழத்தான் படைத்தார். கடவுள் யாரையும் போய் நீ அடிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும், திட்ட வேண்டும், குறை கண்டுபிடிக்க வேண்டும், நீ அடுத்தவனுக்கு எதிராக இருக்க வேண்டும் என்று சொல்லி யாரையும் படைக்கவில்லை. அவர் படைப்பின் உச்சமாக மனிதனை படைத்ததற்கு காரணமே, அவருடைய சாயலிலும் உருவிலும் நம்மை உருவாக்கியதனுடைய காரணமே அன்பு செய்ய வேண்டும், ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பையும் மதிப்பையும் பாசத்தையும் நேசத்தையும் விதைத்து அதை விளைச்சலாக மற்றவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை அறுவடை செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்பினார். ஆனால் தொடக்க நூலிலே ஆரம்பித்தது தொடங்கி இன்று வரை பொறாமை, போட்டி, காழ்ப்புணர்ச்சி, அடுத்தவருடைய காலை வாரிவிடுகிற தன்மை, ஏற்றுக்கொள்ள மனமில்லாமை, அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை என்று பல்வேறு விதமான இந்த உலக காரியங்களுக்குள்ளே நம்மையே நாம் புகுத்தி விட்டோம் அன்புக்குரியவர்களே. எனவேதான் இன்றைய நாளிலே இறைவன் கொடுக்கிற அருமையான செய்தி இதுதான். நம்மிடத்தில் இருக்கிற இந்த தீர்ப்பிடும் மனநிலை, நம்மிடத்தில் இருக்கிற இந்த குறை கண்டுபிடிக்கிற மனநிலை, இந்த 2 மனநிலையிலும் உங்களிலே இருந்தது என்று சொன்னால், பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 2 பிரிவிலே 5வது இறைவார்த்தையிலே இருக்கிற கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை நமக்குள்ள எப்படி இருக்கும்? கிறிஸ்துவை வழிபடுவதற்காக, கிறிஸ்துவினுடைய படிப்பினைகளை சிந்திப்பதற்காக, அவருடைய போதனைகளை ஏற்று நடப்பதற்காக வந்திருக்கிற நாம் கிறிஸ்துவை விட்டுவிட்டு மற்ற எல்லாவற்றையும் ஏற்கிறோம் என்று சொன்னால் இயேசு எப்படி நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்கள் தீர்ப்பிடுகிறீர்கள் எனவே சாபத்துக்குள்ளாவீர்கள் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லவில்லை. தீர்ப்பிடாதீர்கள், உங்களுக்கும் தீர்ப்பு கொடுக்கப்படும், ஒரு வாய்ப்பு. அப்படி என்றால் இனிமேல் நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், அவ்வளவுதான்.
உங்கள் கண்ணில் இருக்கிற துரும்பை விட்டுவிட்டு அடுத்தவருடைய கண்ணில் இருக்கிற மரக்கட்டையை ஏன் பார்க்கிறீர்கள்? அது ஒரு வாய்ப்பு. அதாவது மரக்கட்டையை பார்க்கிற மரமண்டையே, உன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எடுத்துட்டு பாரு, அதையே எடுக்கிறதுக்கு உனக்கு வந்து அங்கே வழி இல்லாமல் இருக்கு, நீ போய் அடுத்தவன் மரக்கட்டையை பார்க்குறியா என்று இயேசு சொல்கிறார். இயேசுவை பொறுத்தவரை வாய்ப்புகள் கொடுத்து கொண்டே இருப்பார். அன்புக்குரியவர்களே, வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் தான். அவர்கள் ஆசீர்வாதத்தினுடைய மக்களாக என்றென்றும் திகழ்வார்கள் என்பதுதான் இயேசு இன்றைய நாளிலே, எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். இயேசு வந்து எப்பவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா, அப்படி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா இருக்கிற மாதிரி பேசக்கூடிய ஆள். ஏனென்றால் ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். அங்கே போய் நின்றுட்டு பெதற்றாதீங்க, அங்கே போய் நின்றுட்டு இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படிலாம் பேசாதீங்க. ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, முடிஞ்சு போச்சு. இயேசு பொறுத்தவரை அதுதான். எனவே நீங்கள் தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தீர்ப்பு. நீங்கள் குறை கண்டுபிடிக்காதீங்க, குறை கண்டுபிடிச்சா உங்களையும் குறை கண்டுபிடிப்பேன் என்று இயேசு சொல்வதனுடைய அடிப்படையை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எசேக்கியேல் புத்தகம் 27:27 இறை வார்த்தையிலே தீர்ப்பிடுவது இறைவனின் செயல். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய என்னுடைய செயல் கிடையாது, தீர்ப்பிடுவது என்பது இறைவனுடைய செயல். அதே போன்று கொரிந்தியர்கள் எழுதிய முதல் திருமுகத்திலே 4:5 இறைவார்த்தையிலே குறித்த காலம் வரும், அப்ராப்ரியேட் டைம் வரும். அப்போ அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டாம். இதுதான் பவுல் கொடுக்கிற செய்தி. நீங்களும் நான் இந்த உலகிலே ஆண்டவருடைய ஆசிரை பெறுவதற்கு தான் வந்திருக்கிறோமே ஒழிய அடுத்தவரை தீர்ப்புக்கு உள்ளாக்க வரவில்லை. எனவேதான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்க ஆசைப்பட்டீர்கள் என்றால் முதலில் நீங்கள் உங்களுக்கே தீர்ப்பு கொடுத்து கொடுக்கிறீர்கள். இப்போ நான் கோபப்படுறேன்னா அந்த கோபத்தை முதல்ல எனக்கு காட்டிக்கிறேன், உள்ளே இருக்கிற எல்லா செல்லையும் அழிச்சிரும் கோபம். ஒருத்தர் மேலே பொறாமை பண்ணுறேன்னா அந்த பொறாமை ஏன் மேலே தான் முதல்ல வரும், அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு போகும். ஒருத்தரவங்களை குறை சொல்கிறேன்னா அந்த குறை முதல்ல எனக்கு வரும், அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு போகும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களே, கோவப்பட்டதுக்கப்புறம் யாருக்கு ப்ரெஷர் ஏறும்? நமக்கு ஏறும். கோவப்பட்ட இன்னொருத்த ஆப்போசிட்டில் இருக்கவன் மேலே கோவப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் சிரிச்சுட்டு போயிடுவான், போயிட்டு வா அப்படின்னு போயிடுவான். ஆனால் கோபம் முதலில் நம்மை பாதிக்கிறது. பொறாமை அடுத்து, ஐயோ அப்படி வளர்ந்துட்டான், ஐயோ இப்படி வளர்ந்துட்டான், இங்கே தானே இருந்தான், இவ்வளோ நகை இவ்வளோ பணம் இவ்வளோ காசு என்று அடுத்தவரை கண்டு பொறாமைப்படுகிறோம் அல்லவா, அந்த பொறாமை முதலில் நம்மளை பாதிக்கும். அவனை ஒன்றும் பாதிக்காது, அவன் நல்லா தான் இருப்பான் வாழ்க்கையில். அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்வது மிக உறுதியான உண்மை. நீங்கள் தீர்ப்பு கொடுக்க ஆசைப்பட்டீர்கள் என்றால் முதலில் உங்களுக்குள்ளே கொடுத்து விடுகிறீர்கள். ஆனால் அது நமக்கு தெரியாது. இயேசு சொல்வதெல்லாம் இதுதான், நீங்கள் ஒவ்வொருவரும் நல்லெண்ணம் படைத்தவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்த 7 மழை பொழிவினுடைய அடிப்படையில் இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 5:1-8 உள்ள இறை வார்த்தைகளிலே பேறு பெற்றோர் பட்டியலை நாம் கடந்த நாட்களிலே வாசித்தோம் அல்லவா. அந்த பேறு பெற்றோர் பட்டியல் நமக்குள்ளே இருந்தது என்று சொன்னால் நாம் நிச்சயமாக தீர்ப்பிட மாட்டோம். அந்த பேறு பெற்றோர் பட்டியலிலே நானும் ஒரு அங்கத்தினராக தன் வாழ்வை பேண வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் அடுத்தவருடைய குறைகளை நிவர்த்தி செய்யதான் வழிகளை ஏற்படுத்துவே ஒழிய அடுத்தவருடைய குறையை கண்டுபிடித்து அவரை குற்றப்படுத்த விரும்ப மாட்டோம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த கொரோனா சூழலில் கூட நன்மை செய்பவர்களை, ஆமாம் இவெல்லாம் என்னத்தை செஞ்சு கிழிச்சா என்று சொல்வது, அல்லது நன்மைத்தனமான காரியங்களை உணவு கொடுப்பது, மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்வது, அடுத்தவரை பராமரிப்பதை கூட என்ன சொல்கிறான், அவன் சோப்பு போடுறான், ஐஸ் வைக்கிறான், ஃபோட்டோவில் வரணும், நியூஸ் பேப்பரில் வரணும்னு சொல்லிட்டு தன்னையே முன்னிலைப்படுத்துகிறான் என்று சொல்லுகிற கூட்டமெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது அன்புக்குரியவர்களை. ஆனால் இயேசு இன்றைய நாளிலே நமக்கு 6 வழிகளை காண்பித்து, இவற்றின் வழியில் நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்லெண்ணம் படைத்தவர்களாக இருப்பீர்கள், தீர்ப்பு கொடுக்கும் மனநிலையோ அல்லது குறை காணும் மனநிலையோ உங்களிலே இருக்காது என்று சொல்லுகிறார். என்ன 6 வழிகள்? 1, நன்மையை நாட வேண்டும். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்திலே 3:11 இறைவார்த்தையின் அடிப்படையிலே சிந்திக்கிற பொழுதும் நீங்களும் நானும் நன்மை செய்ய கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லாரிடத்திலும் நன்மையை பார்க்க விரும்புவோம். குறை இருந்தாலும் அந்த குறையை தவிர்த்து விட்டு அவரிடத்தில் இருக்கிற நிறைகளை மட்டுமே அலசி ஆராய்கிற பண்பை கடவுள் நமக்கு கொடுப்பார். 2, சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எடுத்த இடுப்பிலே ஒருத்தனை போய் குற்றவாளி என்று நாம் தீர்ப்பிட்டு விடக்கூடாது. இதைத்தான்
தெசலோனிக்கர் எழுதிய முதல் திருமுகத்திலே ஐந்தாம் அதிகாரம் 21வது இறைவார்த்தையிலே அனைத்தையும் சீர்தூக்கி பாருங்கள். பார்த்து அதில் நல்லது எது, தீயது எது, கெட்டது எது, நமக்கு ஏற்றவை எது, நமக்கு பொருந்துவது எது, பொருந்தாதது எது என்று நீங்கள் பயிற்றுவிக்கப்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எண்ணம் நல்லெண்ணமாக இருக்கும். மூன்றாவதாக கடவுள் கொடுப்பது என்னவென்றால் ஆபிரகாமிடத்தில் விளங்கிய நம்பிக்கையை நமக்கு வேண்டும். இதைத்தான் ரோமேயர் எழுதிய திருமுகம் 4:9-12 உள்ள இறை வார்த்தைகளும் கலாத்தியர்களது திருமுகத்திலே 3-6 உள்ள இறை வார்த்தையிலும் என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாமிடம் விளங்கிய நம்பிக்கையை ஆண்டவர் அவருக்கு நீதியாக வழங்கினார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கையும் நம் மீது நமக்கே நம்பிக்கையும் பிறர் மீது நம்பிக்கை இருக்கிற பொழுதும் நாம் தீர்ப்பிடாமல் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கான வழிகளை கடவுள் ஏற்படுத்தி கொடுக்கிறார். 4வதாக என்ன பார்க்கிறோம் என்றால் உயர்ந்த சிந்தனை அல்லது மற்றவரை மதித்து வாழ்தல் என்பதும். இதைத்தான் குருந்தியருக்கெழுதிய 2வது திருமுகத்திலே 5:10 இறைவார்த்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் மற்றவரை மதிப்புக்குள்ளவராக பாருங்கள், ஏனென்றால் நீங்கள் தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை மிக தெளிவாக இங்கே பார்க்கிறோம். நாம் அனைவரும் கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். எனவே எல்லோருமே சமம்தான். இவன் ஏற்றவன், இவன் தாழ்ந்தவன், இவன் படித்தவன், இவன் படிக்காதவன் என்ற பாகுபாடு இந்த உலக காரியங்களில் இருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை நம்மை விட உயர்ந்தவர்களாக பார்க்க பழகி கொள்ள வேண்டும். 5வதாக தன்னை பற்றிய புரிதல் நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களை, நோ யுவர் செல்ஃப், உங்களை பற்றி நீங்கள் ஆழமாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். தீர்ப்பிடுகிற பொழுதும் குறை சொல்லுகிற பொழுதும் அடுத்தவர் நம்மை நோக்கி சொல்லுகிற பொழுது நமக்கு நாம் யார் என்பது தெரிய வேண்டும். நான் நல்லவன், நான் அன்பு செய்யப்படுபவன், நான் கருணையோடு இருப்பவன், நான் மன்னிப்பவன், நான் கடவுளுக்கு ஏற்ற வழியில் வாழ்பவன், நான் கடவுளுக்கு உரியவற்றை தேர்ந்தெடுப்பவன் என்று நமக்கு நாம் நல்லவர்களாக இருந்தாலே போதும். அதை கடவுள் விரும்புகிறார். உங்களுக்கு நீங்கள், எனக்கு நான் நல்லவனாக இருந்தாலே மற்றவர்களுடைய எண்ணத்தில், சொல்லில், செயலில், ஆற்றலில், சிந்தனையில் செய்கிற காரியங்களில் நல்லதை மட்டுமே நாம் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ள விரும்புவோம். ஏனென்றால் அடிப்படையில் நான் நல்லவன். இயேசு என்ன கேட்கிறார் ஒரு இடத்துல பரிசெயர் சதுசேயர், நான் நல்லவனாக இருப்பது உங்களுக்கு என்ன, நான் நல்லவனாக இருப்பதால் உங்களுக்கு என்ன, நான் நல்லவனாக இருந்து நலமானதை செய்வதால் உங்களுக்கு என்ன என்று இயேசு ஓமையில் கேட்கிறார் அல்லவா. நாம் நல்லவராக இருந்தோம் என்று சொன்னால் எந்த விதத்திலும் பாதிப்பு நமக்கு இல்லை, மற்றவருக்கும் கிடையாது. இறுதியாக இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே நாம் நல்லெண்ணம் படைத்தவராய் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஜெபிக்க கற்றுக் கொடுத்த இயேசு ஜெபிங்கள் என்று சொல்லுகிறார். இதைத்தான் எபேசியர்கள் எழுதிய திருமுகத்திலே 6:18 இறைவார்த்தையிலே இடைவிடாமல் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் ஜெபிங்கள் என்று புனித பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால் யாரெல்லாம் நன்மையை நாடுகிறோமோ, சீர்தூக்கி பார்க்கிறோமோ, நம்பிக்கையை வளர்த்து கொள்கிறோமோ, மதிப்போடு வாழ கற்றுக்கொள்கிறோமோ, தன்னை பற்றிய புரிதல் வைத்திருக்கிறோமோ, ஜெபிக்கிறோமோ, இத்தனை மனிதர்களும் ஆண்டவருக்கு முன்பாக அடுத்தவருக்கு முன்பாக நிச்சயமாக நல்லெண்ணம் படைத்தவர்களாக வாழ்வோம் என்பதும் உறுதி. இதைத்தான் புனித பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 1வது திருமுகத்திலே 1:5 இறை வார்த்தையிலே ஆசீர்வாதமாகவும் நம் வாழ்வின் நோக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று இவ்வாறாக குறிப்பிடுகிறார். தூய்மையான உள்ளம், நல்ல மனச்சான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றின் நின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். ஆமீன். Thank you.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லூசியத்தின் எடுத்து காட்டை பின்பற்றி நாங்கள் எப்போதும் திருமண ஆடை அணிந்தவர்களால் விண்ணக விருந்தில் பங்கு கொள்ள செய்தருளும். இவ்வாறு இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் உம்மரல் செல்வங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் வழியாக கிறிஸ்து இயேசு என்னாலுமே விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் அடைத்தே அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூயாவினால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு வெற்று தரணம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து அக்களித்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். Thank you.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிவாளகர் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பும், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்று எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நல்லெண்ணம் படைத்த மக்களாக நாளும் வாழ்ந்திட இரு கரங்களையும் விரித்து இறைவனிடத்திலே மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மன நிறைவையும் மனமகிழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். நான் எவ்வாறு நல்மனதோடு வாழ்ந்தேனோ அதே போன்று என்னை பின்பற்றுகிறவரும் வாழ வேண்டுமென்று விரும்புகிறவர், அந்த விருப்பத்தை நிறைவேற்ற ஆசிர்வாதத்தை வழங்குபவரும் இவர்தான். இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். இறையீசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய அபிஷேக வல்லமை இந்த திருப்பலியின் வழியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றன. இந்த ஜெப நேரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருப்பாடல் 12:6 உமது மீட்பில் என் இதய மக்களிக்கும், எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன் என்று தாவீது அரசர் எத்தகைய உள்ள உவகையோடு பாடினாரோ. ஆண்டவரே, நீரே என் ராஜாவாக, என்னை வழிநடத்துபவராக, எனக்கு இரக்கம் காட்டுபவராக, என்னை அன்பு செய்பவராக, எல்லா நலன்களாலும் என்னை நிரப்புபவராக நீர் இருப்பதால் ஆண்டவரே, உம்மிடத்தில் முழுவதுமாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, இந்த பெருந்தொற்றான கொரோனா காலத்தில் ஆண்டவரே, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று, எத்தகைய வாழ்வு வாழ வேண்டும் வாழக்கூடாது என்பதையெல்லாம் எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாக நம்பி இருப்பது உண்மைதான். அபிரகாமை போல ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா. நீர் எங்களை தேற்றுவீர், அரவணைப்பீர், அன்பு செய்வீர், எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பீர், எங்களை ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு அழைத்து செல்வீர், எங்களுடைய மனநிலையை மாற்றுவீர், எங்களுடைய உள்ளத்தினுடைய ஆழத்திற்கு சென்று எல்லாவற்றையும் ஊடுருவி பார்க்கக்கூடியவர் நீர். ஆண்டவரே, உமது தூய் ஆவியினுடைய உடனிருப்பு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் அல்லவா, அது எங்களை உந்தி தள்ளுகிறதப்பா. உமை போற்றி புகழ்ந்து ஆராதித்து துதிக்கவும் உம்மிடத்தில் ஜெபிக்கவும் அதை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவருடைய அபிஷேக வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக, ஆண்டவருடைய தெய்வீக கரத்தின் கீழே நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்பதற்காக, இந்த கொரோனா பெருந்தொற்றால் பாதிப்படைந்திருக்கிற மனிதர்களுக்காக ஜெபிப்பதற்காகவும், இந்த கால சூழலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா முன்னெடுப்பு பணிகளையும் ஆண்டவர் தாமே தன்னுடைய இறக்கைக்கு நிழலிலே வைத்து பாதுகாக்கும்படியாக, எதிர்வருகிற சூழ்ச்சிகள் தடைகள் தடுப்பணைகள் எதிர்வினை மனிதர்கள் எல்லாவற்றையுமாக ஆண்டவர் தவிடுபடியாக்கும்படியாக இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருமாக தானியலை போன்று மனது உருக்கத்தோடு இந்த நேரத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க இருக்கிறோம்.
ஆண்டவருடைய பிரசன்னம் நம் முன்பாக சொல்லும் என்று ஆண்டவர் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டார் அல்லவா. அவருடைய பிரசன்னம் என்றென்றும் நம்மோடு சென்று கொண்டேதான் இருக்கிறது, நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. மேலும் கீழும் வளமும் இடமும் எல்லாமாக இருந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை என்பக்குரியவர்களை இந்த நேரத்திலே நாம் உணரப்போகிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைமாக ஆண்டவர் நம்மை தொட இருக்கிறார். அந்த தொடுதலின் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இருக்கிறார். தீர்ப்புக்கு உள்ளாகிற மனிதர்களாகும், குறைச்சொல்லுக்கு ஆளாகிற மனிதர்களாகும் ஒருபுறம் நாம் இருக்கிறோம், இன்னொரு புறம் தீர்ப்பினை வழங்கி கொண்டிருக்கிறோம், குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஒப்பு கொடுங்கள், பிள்ளைகளை ஒப்பு கொடுங்கள், உங்களுடைய கணவர் மனைவியை ஒப்பு கொடுங்கள், வேற குழந்தைகளை ஒப்பு கொடுங்கள், இந்த திருநாட்டை ஒப்பு கொடுங்கள், அல்லது அகில உலகத்தில் வாழுகிற எல்லா மகனையும் மகளையும் ஒப்பு கொடுங்கள். நீங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுடைய குரலை கேட்கிறார். எனது மகளே, எனது மகனே, உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டு விடுவேன் என்று நினைக்கிறாயா? யோசுவா புத்தகம் 1:8 நாம் வாசிக்கிறோம் அல்லவா, அன்று மோசையோடு இருந்த நான் இன்று உன்னோடு இருப்பேன். ஏனென்றால் யோசுவா பயந்து போனான். ஆண்டவரே, நான் எப்படி இந்த மக்களினத்தை அழைத்து செல்வேன் என்று பயந்து போனான், தடுமாறி போனான், திசை மாறி போகாத வண்ணம் அவனை ஆண்டவர் காப்பாற்றினார் அல்லவா. இதே போன்று நம்மையும் இந்த நேரத்திலே ஆண்டவர் காக்கும்படியாக புனிதாகஸ்தினார் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒப்புக்கொண்டார், ஒப்பு கொடுத்தார், ஆண்டவரிடத்தில் தன்னை ஒப்படைத்தார். இதுதான் புனித அகஸ்தினாருடைய வாழ்வின் மாற்றமாக இருந்தது. தீமையான காரியங்களுக்குள் தன்னை புகுத்தி கொண்ட புனித அகஸ்தினார் மனமாற்றம் அடைந்து நல்லெண்ணத்தோடு வாழ்ந்தார் என்று வாசிக்கிறோம் அல்லவா. இன்றைய நாளிலே நாமும் கூட அந்த நல்லெண்ணம் படைத்த மக்களாக வாழ இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய தெய்வீக அபிஷேகம் நம்மிலே வந்து இறங்கட்டும். Thank you.
மகிமையான இறைவன், ஆண்டவரை நோக்கி நம்முடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர்தாமே எனக்கு எல்லாமாக இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நேரத்தில் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரம். ஆண்டவரே தெய்வீக அரசரே, எங்களை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளுமாக வழி நடத்தி கொண்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளாகி நாங்கள் ஒவ்வொருவருமாக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், சிந்தனைகள், செயல்பாடுகள் எல்லாவற்றையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. நல்லெண்ணம் படைத்தவர்களாக இன்றைய நாளிலே நாங்கள் வாழவும் வளரவும் தேவையான அருளையும் ஆசிரியம் நீர் இன்றைய நாளிலே எங்களுக்கு கொடுக்கும்படியாக வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கொரோனா பெரும் தொற்றினாலே அவதி உறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் புனிதப்படுத்தி ஆசீர்வதித்து விரைவான குணமளிப்பையும் சுகமளிப்பையும் கொடுக்கும்படியாக வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைய நாட்கள் இல்லை ஆண்டவரே, நாங்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறோம் ஆண்டவரே, வறுமையினாலே உழன்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, கடன் பிரச்சனையினாலே தீர்க்க முடியாத சொல்ல முடியாத வேதனையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, உடல் நோயினாலும் உள்ள நோயினாலும் வருந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, மனநோயினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் இன்னொருவருடன் பகிர்ந்து கொள்ள முடியாத அளவு நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய உடலுக்குள்ளே 1008 போராட்டங்கள் இருக்கிறது ஆண்டவரே, சொல்ல முடியாத துக்கங்கள் இருக்கிறேன் ஆண்டவரே, எல்லோரும் என்னை குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள், எல்லோருடைய தீர்ப்புக்கும் நான் உள்ளாகி கொண்டிருக்கிறேன் என்று வேதனையோடு வேதனையின் விளிம்பில் இருக்கிற அத்துணை பிள்ளைகளை ஆண்டவரே இன்றைய நாளிலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக இவ்விழையிலே சொல்லிக்கிறோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் ஒவ்வொரு நாளுமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர் அல்லவா, நீர் கொடுக்கிற இந்த சிந்தனை, நீர் கொடுக்கிற ஜப வழிபாட்டு வேலையினுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையுமாக ஆண்டவரே நான் பெற்று மகள தேவையான அருளை நீ கொடுப்பீராக. தந்தையே இறைவா, நான் என்னை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள நீர் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். ஒவ்வொரு வாய்ப்புகளும் ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. சக்கேயுக்கு நீர் ஒரு வாய்ப்பை கொடுத்தீர் ஆண்டவரே, அவன் மனமாற்றமடைந்தான், ஆபிரகாமின் மகன் என்று நீ அவனை போற்றினீர் அல்லவா, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு ஆண்டவரே நீர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறீர், எல்லோருமாக கலைந்து சென்ற பின்பும் கூட அவரிடத்திலே மன்னிப்பை வழங்கி திரும்ப இதை செய்யாதே என்று சொல்லி ஆசீர்வதித்தீர் அல்லவா. அன்பான ஆண்டவரே, பார்வையற்று பார்த்திலேயும் அத்தகைய கூட்டத்துக்கு நடுவில் கூட குரல் எழுப்பி உமை தேடி வந்தான் அல்லவா, அப்பொழுது அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, பார்வை பெற வேண்டும் என்று அவன் சொன்ன பொழுது நீர் பார்வை கொடுத்து ஆசீர்வதித்தீர் அல்லவா ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே உன் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவருமாக உம்மிடத்திலே கேட்கிறோம் அப்பா, ஏனென்றால் நாங்கள் கெட்டழிந்து இருக்கிறோம் அப்பா, கேடுகளும் சிந்தனைகளும் நிறைந்த வாழ்வுக்குள்ளே இருக்கிறோம் அப்பா, சாத்தானுடைய மாய விலைக்குள்ளே சிக்கி இருக்கிறோம் அப்பா. பேதுரு திருமுகத்திலே நாங்கள் வாசிப்பது போல கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல சாத்தான் யாரை விளங்கலாம் என்று அவன் காத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே, அந்த காத்திருப்புக்குள்ளே நாங்கள் சிக்கிவிடாதவாறு ஆண்டவரே நீர் எங்களை காக்கும்படியாக தானியலை சுற்றி சிங்கங்கள் இருந்த பொழுது அந்த சிங்கத்தினுடைய வாய்களை எல்லாம் கட்டி போட்டீர் ஆண்டவரே. நாங்கள் வாழுகிற இந்த சமூகத்திலும் ஆண்டவரே பல்வேறு சிங்கங்கள் வந்து எங்களை தின்று கொன்று குவிக்கும் அளவுக்காக மாறி இருக்கிறது ஆண்டவரே, அவற்றுக்கு மத்தியிலே முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்களை ஆண்டவரே நீர் காத்து வழிநடத்தும்படியாக வேலையிலே ஜெபி ஆண்டவரே. குருமி, கண்ணுக்கு தெரியாத கிருமி எங்கள் உள்ளுக்குள்ளே வந்து 1008 வேதனைகளை கொடுக்கிறதப்பா, அதையெல்லாம் நீர் அகற்றும்படியாக இவ்வேளையிலே செபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக இந்த நோயினால் இறந்து போன ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி ஆண்மை இலைப்பாற்றி அடையும்படியாகவும் இவ்வேளையிலே செபிக்கிறோம். தந்தையே, நாங்கள் உண்மையன்றி வேறு யாரிடத்திலும் போக முடியாது, எங்களுடைய ஆதாரம் நீதான், தொடக்கமும் முடிவும் நீதான், ஆதியும் அந்தமும் நீதான், நீதான் எங்களுக்கு இரக்கம் காட்டுபவர், மன்னிப்பு கொடுப்பவர், அரவணைப்பவர், அன்பு செய்பவர், அடித்து துருத்துபவர், காயங்களுக்கு கட்டிடுபவர், பாதாளத்தில் இறங்கு சென்று ஏறச் செய்கிறவர், எல்லாமாக நீர் இருக்கிற பொழுது நாங்கள் யாரிடம் அப்பா ராஜா போவோம், நீர்தான் எங்களை தேற்று அரவணைக்கும்படியான் இவ்வேளையில் செபிக்கிறோம். நாங்கள் பாடல் பாடுகிற பொழுது நாங்கள் அங்கே பார்த்தோம் அல்லவா, வழிபடுகிறவர்கள் உண்மையாக வழிபடுகிறவரின் குரல் தண்டனை ஆண்டவர் கேட்கிறார் என்ற நம்பிக்கையோடு அப்பா இந்த நேரத்திலே எங்கள் ஜெபத்தை ஏலெடுத்து இருக்கிறோம் ஐயா. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை பார்த்து கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. மன்றாடுவோமா. ஆண்டவரே, வாழ தூதர்களின் உணவால் ஊட்டம் பெற்று நாங்கள் தூய வாழ்வாளுமாக்கு ஊழியம் புரிய செய்தருளும்.
இன்று நாங்கள் வணங்கும் புனித அலோசியனின் எடுத்து காட்டை பின்பற்றி உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் விளங்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. நல்லெண்ணம் படைத்தவராய் வாழ்ந்திட சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.